ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நாம் இப்போ பார்க்க இருக்கோங்க. தமிழக போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நாம் இப்போ பார்க்க இருக்கோம். தமிழக போக்குவரத்து கழகங்களில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களையும் இந்த ஆகஸ்ட் 15 தேதிக்குள்ளார வெளியிட ரெடியாக இருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்குறோம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றப்படும், போக்குவரத்து கழகத்தில் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ண ரெடியாக இருக்காங்க, ஸோ இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக நாம் இப்போ பார்க்குறோம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களையுமே நிரப்ப தயாராகி கொள்ளுங்கள். ஸோ டிஎன்எஸ்டிசியில் மிகப்பெரிய அறிவிப்புகள் அனைத்துமே தயார் நிலையில் இருக்குங்க. பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா லஞ்சம், ஆம்பூர் போக்குவரத்து பணிமனை ஊழியர் பணியிடை நீக்கம். ஸோ ஆம்பூர் போக்குவரத்து பணிமனையில் பணி ஒதுக்கீடு செய்ய ஓட்டுநரிடம் லஞ்சம் கேட்பதாக தலைமை ஊழியரை பணியிடம் நீக்கு செய்து வேலூர் மண்டல பொது மேலாளர் உத்தரவிட்டுள்ளார். திருப்பத்தூர் ஆம்பூர் போக்குவரத்து பணிமனை வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு அருகே செயல்பட்டு வருகிறது. இந்த பணிமனையில் இருந்து 50 மேற்பட்ட நகர பேருந்துகள், நீண்ட தூர பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பணிமனையில் பணிபுரியும் தலைமை ஊழியர் ஒருவர் சக ஊழியர்களுக்கு பணி ஒதுக்கீடு செய்வதற்காக கைபேசி வழியாக லஞ்சம் கேட்டுள்ளார். இது தொடர்பான ஆடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவுகிறது. இந்த ஆடியோவில் பணி ஒதுக்கீடு செய்ய பணம் தருமாறு தலைமை ஊழியர் கேட்பதும், அதற்கு பணி ஒதுக்கீடு பெற்ற ஊழியர் மறுப்பு தெரிவிப்பதும், இது தொடர்பாக அவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அரசு போக்குவரத்து கழகம் வேலூர் மண்டல மேலாளர் ஊழியர் விசாரணை நடத்தினார். இந்த ஆடியோவில் பேசும் ஊழியர் தங்கராஜ் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து தங்கராஜை பணியிடை நீக்கம் செய்து பொது உத்தரவு மேலாளர் அவர்கள் வழங்கினார். ஸோ அடுத்தடுத்து போக்குவரத்து கழகத்தில் மிகப்பெரிய அறிவிப்புகள் எல்லாமே வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி இந்த ஆண்டு ஆகஸ்ட் 15 தேதிக்குள் 38 மாவட்டத்தினருக்கு உண்டான காலி பணியிடங்களுடைய அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படின்றத நாம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ போக்குவரத்து கழகத்தில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுதுங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி சம்மந்தமான அனைத்து விதமான செய்திகளையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடையே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.